வணக்கம், நான் எஸ்கே ராஜேஷ் கண்ணா. இந்த வீடியோ செஷனில் நான் வந்து உங்களுக்கு பேட்டண்ட்டை எப்படி அப்ளை பண்ண வேண்டும், அதற்கான எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலை இந்த இதில் தர இருக்கிறேன். இதில் வந்து நம்ம பேசிக்ஸ் அடிப்படையான சில விஷயங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். பேட்டண்ட் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி அதுக்குரிய கிளைமை நம்ம எழுதணும், இதில் ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா, இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் நமது மனதில் எழும் நாம் பேட்டண்ட் அப்படிங்கிறத யோசிக்கும்போது. ஓகேங்களா, இதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், இதுக்காக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்கள் வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்களை நாம் பேட்டன் பண்ண முடியும், காப்புரிமை நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எதாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை செஞ்சுக்கிறான் அப்படின்னாவே அது வந்து பேட்டன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, பேட்டண்ட்டை எப்படி, காப்புரிமை எப்படி வாங்குவது, நம்மக்கிட்ட இருக்கிற ஐடியா அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற நாம் தயாரித்த பொருள் பேட்டண்ட் பண்ண முடியுமா முடியாதா, அப்படி முடியும் அப்படின்னா யாருக்கிட்ட போய் அதை கேட்கணும். ஓகேங்களா, இதுலேருந்து எப்படி நாம் பணம் சம்பாதிக்கிறது, அல்லது இதுலேருந்து வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்கிறது, அல்லது ஒரு பேட்டண்ட்டில் எத்தனை பேர் அதுக்கு காப்புரிமை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பேட்டண்ட் ஆஃபீஸில் நம்ம போய் ஃபைல் பண்ணலாம். இதுதான் இருக்கத்துலேயே எளிமையான வழி. இந்த பேட்டண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இந்த மாதிரி நிறையா ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாம் அந்த ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி அதோட ஃபார்மேட்டை மாற்றாமல் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்களோ அதற்குரியான சரியான பதிலை அதில் கொடுத்தோம் ஆனால் அதை வந்து நாம் பேட்டண்ட் ஆஃபீஸ் நேரடியாக கொண்டுகிட்டு போய் நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும் போது அங்கே நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஃபீஸோட அமௌண்ட்டும் அதிலேயே கொடுத்துருப்பாங்க வெப்சைட்லேயே. அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து காசாகவோ டிடியாகவோ கொடுக்கலாம், செக்கு வாங்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டு விதத்தில் நீங்கள் கொடுக்கலாம். கூகுள் பே, ஆன்லைன் பே இதெல்லாம் கிடையாது. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னால் 5 நிமிடத்தில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம், அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் அவங்க தருவாங்க, அதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறது அதிகபட்ச நேரம் 5 நிமிடம் தான் பேட்டண்ட் ஆஃபீஸில். எந்த ஒரு பேட்டண்ட் ஆஃபீஸ் போனீங்கனாலும் என்ட்ரான முதல்ல ரிசப்ஷன் டெஸ்க்கு அடுத்ததே வந்து அங்கே பேட்டண்ட் கவுண்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அங்கே நீங்கள் டைரெக்டாக பேட்டண்ட்டையும் காசையும் கொடுத்துட்டு ஃபைல் பண்ணிக்கலாம். இரண்டாவது வழி என்னென்னா, ஆன்லைனில் பேட்டண்ட்டை ஃபைல் பண்ணலாம். இதுவும் நமக்கு ஒரு எளிமையான வழி தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால், உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரின் சொல்லக்கூடிய ஆன்லைனில் சிக்னேச்சரிக்கு நம்ம வாங்கியிருக்கணும். அதை வந்து இஷ்யூ பண்ணுறது ஒரு சில ஏஜென்சி மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் 2000-4000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டி வரும் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால். அடுத்தது வந்து போஸ்ட்டில் அனுப்பலாம். போஸ்ட்டில் அனுப்புகிறீங்க அப்படின்னால் அதில் வந்து எல்லா ஃபார்ம்ஸும் கரெக்டாக வச்சுருக்கணும், அந்த ஃபார்ம்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும், அமௌண்ட் வந்து டிடியாக வச்சுருக்கணும், அல்லது அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க யூனிவர்சிட்டிஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஐபிஆர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த காப்புரிமை சென்டரில் அது இதுக்குன்னே அங்கே வந்து நம்மளோட ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க மூலம் அப்ளை பண்ணலாம். அதில் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா விஷயங்களையும் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி பேட்டர்ன் லா கன்சல்ட் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லேயுமே லாயர்ஸ் அல்லது கன்சல்டன்ஸ் இருப்பாங்க. இந்த லாயர்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டன்ட் லா அப்படிங்கிற இதை வந்து அவங்களோட பிஜி கோர்ஸில் படிச்சிருப்பாங்க, அல்லது பேட்டன் லா கன்சல்டன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பேட்டன்ட் லாக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க. அவங்க மூலம் போனாக்க அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் எழுதின கிளைமுக்கு கூறும் அவங்க வந்து அதை மாற்றி கொஞ்சம் அட்வான்ஸாக எழுதி கொடுப்பாங்க. அல்லது எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். அது இல்லாமல் நோடல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த சென்டர்ஸில் போயும் நாம் நம்மளோட பேட்டண்ட்டை அப்ளை பண்ணலாம், காப்புரிமைக்காக அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அல்லது நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட், நம்ம செஞ்ச ஒரு பொருள் இருக்குது, இது வந்து பேட்டன்ட் பண்ண முடியுமா, இதுக்கு காப்புரிமை வாங்க முடியுமா அப்படின்னா முடியும்.
இதில் வந்து ரெண்டே விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று வந்து கூகுள் பேட்டன் போர்ட்டல், கூகுளில் போயிட்டு கூகுள் பேட்டன் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 100 வெப்பேஜ் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணும். அதில் போயிட்டு உங்களோட பொருளோட பெயரையோ அல்லது உங்கள் ப்ராசஸோட பெயரையோ முக்கியமான வார்த்தைகள் அங்கே டைப் செய்தீங்கனாக்க உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமான காப்புரிமை வாங்கப்பட்ட லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டுவாங்க. அதில் உள்ளே போயிட்டு உங்களோட ஐடியா அதில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். அந்த இதுலேயே வந்து கடைசீட்டில் கீழே பார்த்தீங்கனாக்க அங்கே வந்து அதுக்கு சம்மந்தமான அதுக்கு ரிலேட்டடான உங்கள் காப்புரிமை வாங்கினவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி அதை படித்து பார்த்துட்டு உங்களது ஆல்ரெடி இருக்குதா, காப்புரிமை வாங்கப்பட்டு இருக்கிறதா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இருந்தால் அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்க்கணும். சரிங்களா, ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் செஞ்சால் கூட போதும். பேட்டன்ட் அப்படிங்கிறது புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இருக்கிற பொருளில் ஒரு சின்ன மாற்றங்கள் செய்தினால் கூட ஓகேங்களா அது பேட்டன் சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வாட்டர் பாட்டில் இருக்குது, அந்த வாட்டர் பாட்டிலில் கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் குடிக்கும் போது தண்ணி வந்து நிறையா வாய்க்குள்ளே போக வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நான் வந்து மூடியை வந்து சின்னதாக வைக்கிறேன் அல்லது அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியை நான் சின்னதாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வாய்ப்பகுதி சின்னதாக மாற்றுறதுக்கான காப்புரிமை உங்களுக்கு தருவாங்க. வாட்டர் பாட்டிலுக்குரிய காப்புரிமை உங்களுக்கு கிடைக்காது, அது யாராவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதோடய வாய்ப்பகுதியை நான் சிறிதாக மாற்றுறேன், அதனால் எனக்கு தண்ணி கம்மியாக வரும் குடிக்கும் போது அப்படின்னா அது அதுக்கு காப்புரிமை வாங்கலாம் ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது வழி என்னென்னா இன்பாஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காப்புரிமையோட டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஐடியாவோட சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை கொடுத்துட்டு முக்கியமான வார்த்தைகளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுலேயுமே வந்து நம்மக்கிட்ட இல்லை, நம்மளுக்கு புதுசான ஐடியா அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு காப்புரிமைக்கு அப்ளை விண்ணப்பிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் மற்ற நாட்லேயும் பேட்டன் வேணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். அந்த நாட்டோட பேட்டன் போர்ட்டலில் போயிட்டு அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நாட்லேயும் நம்ம வந்து நம்ம இங்கே இருந்துகிட்டு யூஎஸில் கூட பேட்டன் அப்ளை பண்ணலாம். அல்லது பேட்டன் லா கன்சல்டன்ஸ்கிட்ட கேட்கலாம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்னென்ன பேட்டன்ட் இருக்குது, என்னென்ன அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்கிற இது வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதை கேட்டுட்டு கூட நீங்கள் அந்த பேட்டன்ட்டை அப்ளை பண்ண முடியும். அல்லது ரிவ்யூர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எது இருக்குது எது இல்லை எது நியூ ஐடியா எதை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு தருவாங்க. அடுத்து வந்து பேட்டன் மேகசின்னு பப்ளிகேஷன் சொல்லி பேட்டன் வெப்சைட்டில் மாதம் மாதமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறையோ வந்துகிட்டு இருக்கோம். அதை நம்ம படித்து பார்த்து கூட நம்மளோட ஐடியா அங்கே இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லது ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்றுக்குது, இதன் மூலம் நம்மளோட பேட்டன்ட் யாராவது கிளைம் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒரு முறை நம்ம வந்து நம்மளோட பேட்டன்ட் வந்து எங்கேயுமே ஃபைல் பண்ணலை, யாருமே அதுக்கு வந்து கிளைம் பண்ணலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக பேட்டன்ட் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 மூணு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஒரு முடிஞ்சால் ஒரு கன்சல்டன்ட்டை கொடுத்து அதை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை, டைரெக்டாக ஐபிஆர் ஆஃபீஸ் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கொடுத்துட்டு ஃபைல் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேலை தான், இது வந்து ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க, அப்படி கஷ்டம் கிடையாது. இதுலேருந்து எப்படி நமக்கு வந்து வருமானங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி வாங்கலாம். ராயல்ட்டி அப்படின்னா இப்போ வந்து மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க, அந்த மிக்கி மவுஸ் ஸ்டிக்கரை கண்டுபிடிச்சவருக்கு நம்ம வந்து அந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து ராயல்ட்டியாக கொடுப்போம். அல்லது நம்ம வந்து அந்த ரூபி கியூப்ஸ் அந்த விளையாடுறத பார்த்துருப்போம், அந்த கியூபு கண்டுபிடிச்சிருக்கு அது தயாரிக்கிற கம்பெனி ராயல்ட்டி கொடுக்கும். அல்லது நம்ம வந்து லெண்டிங் கொடுக்கலாம், லெண்டிங்னா வாடகைக்கு விடலாம் உங்கள் ப்ராடக்டை அல்லது உங்கள் ஐடியாவை நீங்கள் வந்து உங்களோட கண்டுபிடிப்பை வாடகைக்கு விடலாம். அல்லது உங்களோட கண்டுபிடிப்பை நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கோ அல்லது வேறு ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ விற்கலாம். உங்களோட இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிக்கிறீங்க, உங்கள் ஐடியாவை இன்னொருத்தர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணி அவங்ககிட்ட காசு வாங்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம நிறையா பார்த்துருப்போம் வாழ்க்கையில், நம்ம வாழ்நாளில் நிறையா பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இது எனக்கு ஏர்னிங் வேணாம், எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னாலும் கம்பெனி வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் ஒரு பேட்டன்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண கேள்விகள். எத்தனை பேர் வேணாலும் ஒரு பேட்டன்ட்டில் இருக்கலாம், ஒரு 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், அல்லது ஒரு கிராம மக்கள் எல்லாருமே இருக்கலாம்.
ஓகேங்களா. ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு சொசைட்டியாக இருக்கலாம், ஒரு அறக்கட்டளையாக இருக்கலாம், அல்லது ஒரு குரூப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு படிக்கிற பசங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் பார்ட்டியாக கூட இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் பேட்டண்ட்டில் இருக்கலாம். இந்த பேட்டண்ட்டில் வந்து ரெண்டு விதமான இது கேட்டிருப்பாங்க. ஒருத்தர் வந்து அப்ளிகண்ட், அதாவது பேட்டண்ட் யார் வந்து அப்ளை பண்ணுறாங்க விண்ணப்பிக்கிறாங்க அந்த அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பேட்டன்ட் கண்டுபிடிச்சது யார் யார், இன்வென்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும். இது ரெண்டுக்குமே ஒரே ரூல்ஸ் தான். எத்தனை பேர் வேணாலும் அப்ளிகண்டாக இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் வினோதாரர்களாக இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கலாம். விண்ணப்பதாரருக்கும் கண்டுபிடிப்பாளருக்கும் என்ன வித்தியாசம்னா, கண்டுபிடிப்பாளர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்குரிய வேலையை முடிச்சிட்டாங்க, அவங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாம் அதோட முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு நன்றி செலுத்தத்தான் கண்டுபிடிப்பாளர்களை நாங்கள் பேட்டன்ட்டில் போட்டிருக்கிறோம். இதுதான் கண்டுபிடிப்பாளர்கள். விண்ணப்பதாரர்கள் அவங்க தான் அந்த பேட்டர்னோட ஓனர்ஸ், தட் அவங்க தான் முதலாளிகள், அவங்க தான் அதுக்குரிய காப்பிரைட்ஸ் எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ பெரிய பெரிய பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாமே ரெண்டுமே ஒரே ஆளுங்களை தான் போடுவாங்க. இதுதான் வந்து எத்தனை பேர் வேணாலும் ஒரு பேட்டண்ட்டில் அப்ளிகேஷன் காப்புரிமை எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. நன்றி, மிக்க நன்றி. இந்த மாதிரி பேட்டன்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையா இருக்கும். இதில் வந்து எப்படி செய்வது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நிறையா நிறையா வீடியோஸ் இருக்கும், அதை பாருங்கள். உங்களுக்கு காப்புரிமை என்ன, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற முழு விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி.